சாமணியன் முகாம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பதிவோட தலைப்பு என்னன்னா உங்களுக்கு தெரியுமா, அதாவது டிடியனோ. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான விடை என்கிட்ட சொல்லுங்க. சூரியனோட நிறம் என்ன? நீங்கள் எல்லாருமே சொல்கிறது மஞ்சள் தான். ஆனால் சூரியனோட உண்மையான நிறம் என்னென்னா வெள்ளை தான். நம்ம கண்களுக்கு ஏன் சூரியனோட நிறம் மஞ்சளாக தெரியுதுன்னா, அதுக்கு காரணம் பூமியோட வளிமண்டலம் காரணமாக தான் நம்மளோட கண்களுக்கு சூரியனோட நிறம் மஞ்சளாக தெரியுது. ஆனால் சூரியனோட உண்மையான நிறமே வெள்ளை தான். ரெண்டாவது என்னென்னா, ஒரு கிராம் ஆஃப் டிஎன்ஏ இருக்குல்ல, அதை தியோரிட்டிக்கலாக எப்படி சொல்கிறாங்கன்னா, தியோரிட்டிக்கலாக எவ்வளோ டேட்டாவை அதுக்குள்ளே ஹோல்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, கூகுளோட டேட்டாவையும் ஃபேஸ்புக்கோட டேட்டாவையும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ டேட்டா வருதோ அவ்வளோ டேட்டாவையும் அந்த 1 கிராம் ஆஃப் டிஎன்ஏக்குள்ளேயே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலான்னு தியோரிட்டிக்கலாக சொல்கிறாங்க. நம்ம குடிக்கிறோம்ல அந்த தண்ணி, அந்த தண்ணி வந்து இந்த பூமி கிரகத்தை விடையே ரொம்ப பழமையான காலகட்டத்திலேயே தோன்றிடுச்சு. அதாவது 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணி தோன்றிடுச்சு. நம்ம சோலார் சிஸ்டத்துக்கும் முன்னாடி காலத்திலேயே இந்த தண்ணி தோன்றிடுச்சு. அதனால் இனிமேல் நம்ம இது பழைய தண்ணி, அதனால் இதை தூக்கி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற்றிட்டு திரும்பவும் நீங்கள் டேங்க்லேருந்து புதுசாக தண்ணியை பிடிச்சாலும் அது பழைய தண்ணி தான். அதனால் இனிமேல் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள்லாம் அடுத்த பத்து வருஷம், அதாவது ஒரு டிக்கேட்னா 10 வருஷம்னு சொல்லுவாங்க. அதனால் அடுத்த டிக்கேட்டில் இந்த நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான் மக்களால் அதிகமாக போற்றக்கூடியதாகவும் இருக்கும், அதுதான் இந்த உலகையை ஆட்டி படைச்சிக்கிட்டும் இருக்கும். முதல் விஷயம் என்னென்னா ஹைப்பர் லூப். ஹைப்பர் லூப்புங்கிறது ஒரு விதமான வாகனம். அது எப்படி இருக்குன்னா, அது வந்து நிலத்துக்கு அடியிலையும் போகும், நிலத்துக்கு மேலேயும் போகும். இது வந்து ஒரு டியூப் வழியாக போகும். இதில் வந்து பயணிகள் அதில் தான் உட்காந்து போவாங்க. இது ஒரு அதிவேகமான வாகனமும் கூட. அடுத்தது என்னென்னா விஆர் கிளாஸ் ரூம். விஆர் கிளாஸ் ரூம்னா, இப்போ ஒரு ஆசிரியர் லெசன் எடுக்கிறாங்கன்னா அவங்க எடுக்கிற லெசனுக்கு தகுந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு போகிற மாதிரி அந்த கேட்ஜெட் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற கூட்டிகிட்டு போகும். அப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ணி காட்டும் அந்த இடத்த அங்கே இருக்கிற மாதிரி. அதுதான் இந்த விஆர் கிளாஸ் ரூம் அமைப்பு. அடுத்தபடியாக என்னென்னா டொமஸ்டிக் ரோபோட்ஸ். இந்த டொமஸ்டிக் ரோபோட்ஸ் வந்து எப்படிப்பட்டதுன்னா, நம்ம இப்போ வீட்டு வேலைக்கெலாம் நம்ம மெய்டு சர்வெண்ட்டு அப்படிலாம் வச்சுருக்கோம்ல, ஆனால் அந்த டொமஸ்டிக் ரோபோட்ஸ் வீட்டு வேலையும் செய்யும், வீட்டுக்கு காவலாகவும் இருக்கும். இது மூலமாக மனிதருக்கு வேலை இல்லாமல் கூட போகலாம். 4வது வந்து என்னென்னா ஸ்பேஸ் இன்டர்நெட். ஸ்பேஸ் இன்டர்நெட். 5வது வந்து ஹைப்பர், அது 5வது வந்து ஸ்பேஸ் டூரிசம். நம்ம எப்படி வந்து கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடுலாம் போகிறோம்ல டூருக்கு, அதை மாதிரியே நம்ம அடுத்த டிக்கேடில் ஸ்பேஸ் டூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவும் இருக்குது. அடுத்தது வந்து 3D printing. அதுக்கடுத்தபடியாக ட்ரோன் டெலிவரி. இந்த ட்ரோன் டெலிவரி என்னென்னா, இப்போ நம்ம சாதாரணமாக ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா அங்கே அந்த அமைப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு டோர் டெலிவரி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ட்ரோன் டெலிவரி எப்படிப்பட்டதுன்னா, நம்ம அந்த இடத்துக்குலேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கஸ்டமர் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ட்ரோன் டெலிவரி. அடுத்ததான் வந்து இந்த 5G technology தான். இந்த 5G technology இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, அதாவது இந்த கொரோனா பீரியடுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அது ஏன்னா, இப்போ வர ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த 5G technology வந்ததுன்னா அவங்க வேலை வாய்ப்பும் அதிகமாகும். அதே சமயம் நம்ம ஃபோன்லேயே கூட எல்லா வேலைகளையும் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பீடான இன்டர்நெட் கூட வர மாதிரி இந்த 5G அமைப்பு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த 5G அமைப்போடு நான் முடிக்கிறேன். இதோட 8 விஷயங்கள் முடிஞ்சிருது. இந்த 8 விஷயங்கள் தான் அடுத்த டிக்கேட்டில் ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்க போகிறது. நன்றி. மேலும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். வணக்கம்.